முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த படித்தவர்களின் வேலை இல்லா திண்டாட்டம் அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்து விட்டது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பிரச்சனை அடுத்து விலைவாசி என்ன அது விலைவாசி இந்துக்கள் போனா அது எங்க இந்து வச்சுருக்க கடை அந்த இந்து கடையில் போய் ஒரு இந்து வாங்கினால் அவருக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா முஸ்லீம் வச்சிருக்கிற கடையில் போய் ஏதாவது வாங்கினா இவர் முசல்மான் வந்திருக்கிறாரு அதனால இவருக்கு நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு தர்றாங்களா இல்லை கிறிஸ்தவர் வச்சிருக்கிற கடையில் போய் வாங்கினா டிஸ்கவுண்ட் தர்றாங்க இல்லை விலைவாசி வேலை பார்த்து இனம் பார்த்து மொழி பார்த்து வருவதில்லை இன்னைக்கு மக்கள் முன்னால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அதனால இந்துக்கள் ஓட்டா கிறிஸ்தவர்கள் ஓட்டா முஸ்லிம் ஓட்டா என்பதை விட இன்னைக்கு நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்பதுதான் இதை முன்வைத்து அரசியல் கட்சி நிறுத்துறாங்களா வேட்பாளர்கள் தொகுதியில் அதிகமா இருக்கிறார்

அவர் சாரூசா வந்து ஒரு ரெவரண்டுங்கிறதுனால எனக்கு எல்லா மரியாதைகளும் எனக்கு உண்டு ஏன்னா வரலாற்றிலே என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிபல் இந்த ஹிஸ்ட்ரி யாருன்னா ஏசுநாதர்னு சொல்லுவாங்க அதனால ஏசுநாதரை சொல்லுகிற காரணத்தில் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு ஆனால் இவர்கள் யாருன்னு பிரித்து பார்க்க தவறிவிட்டார் அதாவது மக்கள் இந்த சிஏஏ சட்டம் வருகிற பொழுது குடியுரிமை திருத்த சட்டம் வருகிற பொழுது அதை எதிர்த்தவர்கள் யார் ஆதரித்தவர்கள் யார் இப்போ அவர் அதுக்கு சொல்லணும் பதில் எழுத்தவர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டம் வந்தது யாரால் அதிமுக அதிமுக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களும் பாமக சேர்ந்த ஒரு உறுப்பினரும் தான் இந்த நாட்டிலே குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டது அப்ப யார் பக்கம் யார் நிற்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இது மாதிரி பல விஷயம் என்னால் சொல்ல முடியும் சிறுபான்மை குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு உதவி ஸ்காலர்ஷிப் அந்த சிறுமா முஸ்லீம் குழந்தைகளுக்கு கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு அதை நிறுத்திட்டாரு மோடி இதுவரையில் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்ப சிறுபான்மை குழந்தைகள் படிப்பதை தடுப்பது யார் அப்ப என்னைக்கோ எடப்பாடி பழனிசாமி கேள்வி நான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து பிரச்சனை இருக்குங்களா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல முஸ்லீம் மட்டும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டில இருந்து பர்மாவில இருந்து பக்கத்து அண்டை நாடுகள் இருந்து பங்களாதேஷ் யாரும் யார் வேணாலும் வரலாங்க வர்றவர்கள் எல்லாரும் இந்திய நாட்டு குடியுரிமை பெற முடியாது பெறலாம் ஆனால் முஸ்லீம்க்கு பெயரால் மொழியின் பெயரால் வாய்ப்பு அளிக்கிறேன் என்ற பெயரில் எந்த விதமான வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இன்னைக்கு முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால் பர்மாவில் இருந்து வந்தால் ரங்கூனில் இருந்து வந்தால் அல்லது பங்களாதேஷில் இருந்தால்

முரண்பாடு இல்ல நீங்க சொல்றபடி அவர்களும் இந்து சாமியை கும்பிடுகிறவர்கள் தான் ஆனா அவன்கிட்ட போய் நீங்க அத்தாட்சி கேட்கறீங்க உங்க அப்பா உங்க அப்பனுடைய பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு கூட எங்க அப்பா பர்த் சர்டிஃபிகேட் என்ன கொடுக்க முடியும் என் தாத்தா பர்த் கிடைக்குமா எனக்கே கூட பர்த் சர்டிஃபிகேட் எங்க வாதியார் சொன்னதுதான் அப்ப நீங்க யாரை ஒழிக்கிறதுக்கா திட்டமிடுகிறார் அப்ப உலகம் முழுவதும் இப்ப என்னன்னா இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது மைனாரிட்டிகளுக்கு எதிரானது ஒரு ஆட்சி

ஆனா ஐஏஎஸ் சொன்னார் இல்ல திமுக தான் இதை செய்துச்சுன்னு திமுக போல ஒரு யாரும் யாருங்க குடியுரிமை சட்டத்துக்கு முன்னாலேயே பதினைந்து இருபது வருடமாக முப்பது வருடமாக இலங்கை தமிழர்கள் இங்க வந்து குடியேறி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு ஒரு ஆதார் அட்டை சொல்லுங்க இதையெல்லாம் அவங்க ஏன் கொடுக்கல அவங்களே ஏன் நீங்க வந்து குடியுரிமை கொடுத்துருக்கூடாது யாருங்க அவர்களுக்கு வந்த பிறகு திமுக அதுக்கு நடுவில் ஏழு வருஷம் இருந்தது இல்லையா நடுவில் இவங்க பத்து வருஷம் போயிட்டு போய் ரெண்டு வருஷம் வந்தாங்க அதுக்கு முன்னால அஞ்சு வருஷம் இருந்தீங்க எத்தனை வருஷமா முப்பது வருஷமா இருக்காங்க அவங்க நீங்க உண்மை போர் போர் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் அதை அதை திருப்பி நம்ம சொன்னோம்னா இவங்க கிறிஸ்துவன் வந்து இப்படி சொல்லுறான்னு இவங்க எடுத்துக்குவாங்க இவங்க எதை சொன்னாலும் வந்து குற்றப்படுத்த நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு மோடி நல்லவர் என்று நான் பேச வரவில்லை இங்க எனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி ஓட்டு திமுக எங்களை வஞ்சித்து விட்டது அதிமுக வஞ்சிக்கிறது அதுக்கு மாற்று தேவை தான் கேட்குறோம் நாங்க ஏன்னா இவங்களை நம்பி நம்பி ஏமாந்துட்டோம் இவர்கள் சொன்னதுக்கு சொல்கிறேன் இந்த என்னையோ என்னவோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை வந்து கண்டிப்பாக இது அச்சுறுத்தம் ஏன்னா மோடி வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற எஃப்சிஆர்ஏவை த இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டாரு தொண்டு நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வேலை செய்ய முடியாத காரியம்லாம் அதெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு இருக்கிறோம் நாங்கள் வந்து மோடி வந்து இங்கே வரணும் மோடி தான் இங்கே நாங்கள் ஆதரிக்கணும்னாலும் திருபான்மை மக்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க ஆனால் மோடி போல் ஆட்களைக்கு நீங்கள் தானே இப்போ தோள் கொடுத்து தூக்கி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மறைமுகமா இருக்கீங்க மறைமுகம் நீங்கள் எதிர்கிட்ட ஒரு நாளும் இருக்க நீங்க சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வரும் போது நீங்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்பது பாஜக எதிர்த்து அப்படிங்கிறதுக்காக நாங்க திமுக ஆதரிக்கணும்ங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல